ஆ ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவிசோன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சூப்பரான எபிசோட் ரிவியூ அதாவது டே சிக்ஸ்டி ஒன்னோட எபிசோட் ரிவியூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசு ஆர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க எல்லாருமே வந்துட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி மழை பயங்கரமாக இருக்குது புயலும் பயங்கரமாக இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருங்க ரொம்ப பத்திரமா இருங்க குழந்தைகளை பத்திரமா பாதுகாத்துக்குங்க சரி இப்போ வாங்க அந்த ரிவ்யூக்குள்ளே போகலாம் ஸோ என்னோட எபிசோடு ஓவரால் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா தனா அதாவது அவார்டு கொடுக்குற விஷயங்கள் நடந்துச்சு அந்த தனாவுக்கு ஏதாவது ஒரு அவார்டு மட்டமாக கூட ஏதாவது ஒரு அவார்டு கொடுத்துருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும் பட் அதை கொடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் ஷிவின் தேவையில்லாமல் வந்து ரொம்ப பர்சனலாக வந்து கதிரவனோட விஷயத்தை எடுத்துக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு அது அவங்களுக்கும் தேவையில்லாமல் கஷ்டங்கள் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸே அது கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும் அது தேவையில்லை அப்படின்ற மாதிரி தோணுச்சு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னால் அசிங் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணணுன்ற விஷயம் கிடையாது அதை எல்லாருமே அக்செப்ட் பண்ணணும் அந்த மனப்பான்மை பார்த்தீங்கன்னா சொல்கிறவங்களுக்கு இருக்க மாட்டுது ஏன்னா விக்ரமன் இந்த விஷயத்த சொல்கிறாருன்னா அதை வந்துட்டு விக்ரமனுக்கு யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அதை செய்ய மாட்டார் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார் மனநிலைமை இல்லை அதேமாதிரி ஜனனிக்கும் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க உடனே அதை அக்சப்ட் பண்ண முடியல அதுக்கு வந்துட்டு ரொம்ப அப்படியே வக்கரபுத்தியில் பேசுகிற மாதிரி காண்டில் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா அமுதுவானன் அடகாத்த கோழி கோழிக்கே இந்த ஒரு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை போச்சு இப்படி தான் இந்த எபிசோடு இருந்துச்சு ஓரளாக சரி பார்க்கல பை ஒன்றா ஸோ ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா கதவன் அண்டு ஷிவின் ரெண்டு பேர் வந்துட்டு அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்து விஷயங்கள்லாம் பேசிக்கிறாங்க ஷிவின் வந்துட்டு கொஞ்சம் அப்செட்டாக இருக்காங்க ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஒரு ப்ளிட் தான் எடுக்கிறாங்க போல இருக்காங்க அவங்க கான்செப்ட்டுக்கு அதில் வந்து கதிரவன் கூட நடிக்கணும்னு ஆசை இருக்குது பட் கதிரவன் கூட நடித்தா வெளியில் இருக்கிறவங்களாம் க கலாயிப்பாங்களோ இவருக்கு அது வந்து தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையாக போயிடுமோ அப்படின்னு தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்கிறாங்க அது தேவையில்லை இங்கே வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படி பார்த்தோன்னா ஹீரோ ஹீரோன்லாம் வந்துட்டு ஹீரோ கட்டி பிடிச்ச மாதிரிலாம் இருக்காங்க அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறது வேறு ஒருத்தங்களா இருக்காங்க ஐயோ என்னை கட்டி பிடிச்சிட்டாங்கன்னு நான் இதுக்கப்புறம் வந்து அவர் தான் கல்யாணம் பண்ணனா இருக்க முடியும் நடிப்புன்றது வேறு கலைன்றது வேற அதில் வந்து பர்சனலாக நம்ம எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டோம்னா பிரச்சனை கண்டிப்பாக வரும் ஸோ அதை ரக்ஷிதா அழகாக வந்து சொல்கிறாங்க பட் அவங்களால் ஏற்றுக்க முடியல ஐஷாவும் அழகாக எடுத்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கதிரவன் அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பார் மெச்சூராக இருக்கார் ஒன்னை விட மெச்சூரிட்டியானவர் நீ பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க பட் இவங்களால அதை அக்செப்ட் பண்ண முடியல ஈவன் கதிரவனும் வந்து சொல்கிறாரு பட் அவங்களால் சுத்தமாக அக்செப்ட் பண்ண முடியல அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க ஆளே சேஞ்ச் பண்ணிடுறாங்க ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு கதனவனுக்கு பதில் ஐஷாவத்துக்கு போட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா பூனசேகர் மேலே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கிறவன் சொல்கிறாப்புல உங்களுக்கு நிறைய ஸ்கோப் இருந்துச்சு நீங்கள் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கேரக்டருக்கு நல்லால் அவ்வளோ தூரம் பண்ண முடியாதுங்கிற மாதிரி அவங்களோட விஷயங்கள் சொல்கிறாங்க ஏன்னா அந்த அந்த ஒரு இது இருக்கும் காமெடினா காமெடியாகவே போயிடணும் சீரீஸ் அங்கே வந்து இறக்க முடியாது அதே மாதிரி விக்ரமனுக்கும் ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்கன்னா அவர் அவ்வளோதான் பண்ண முடியும் அதுக்கு மேலே பண்ணால் அது நல்லாவும் இருக்காது ஸோ அந்த மாதிரி விஷயங்களாக இருக்காத வந்து அங்கே வந்து பேசுகிறாங்க அப்படியே அந்த நாள் முடியுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது காலையில் வந்து சாங் போடுறாங்க எல்லோரும் போது டான்ஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமுதவனன் பேசக்கூடிய விஷயங்கள் ரொம்ப அப்செட்டாக இருக்கார் காரணம் என்னென்னா அமுதவானன் இந்த பிக் பாஸ் சீசன் சிக்ஸில் அவர் விளையாண்ட விளையாட்டை விட ஜனனியை தாங்கினது தான் அதிகம் அது மட்டும் இல்லாமல் சாப்பிடும்போது அந்த சிக்கன் மேட்டில் இருந்து எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செய்வார் அதேமாதிரி ரொம்ப அப்படி பாதுகாப்பார் அவங்களுக்கு எதாவது ஒரு பிரச்சனை டப்புன்னு எழுந்திரிச்சு நிப்பாப்பில் இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு கடைசியில் வந்துட்டு முந்த ஒரு வேஷம் அந்த குஷ்ரோகி மாதிரி ஒரு வேஷம் போட்டிருந்தார் அதை எம் ஆர் அவர்கள் வந்து ஒரு படத்தில் பண்ணியிருந்த ஒரு கேரக்டர் அதனால் வந்துட்டு அங்கே அறுவரு பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல இடத்துல வெளியே உட்காந்துட்டு இருக்காப்புல ஆனால் சோறு போடுறதுக்கு நாகை இல்லாமல் வெளியே உட்காந்துருந்தார் அதுதான் கொடுமையாக இருந்துச்சு குரூப் இசம் அப்படின்னு இருக்காங்க அதில் இருக்கிற தனலட்சுமியும் ஜனனியும் பார்த்தீங்கன்னா இவர் விட்டுட்டு நல்லா கட்டுக்குன்னு கட்டுறாங்க ஆ கமல் சார் வீட்டில் இருந்து வந்துருச்சா ரொம்ப நாள் கழிச்சு சோறை பார்க்குறேன்டா ரொம்ப நாள் கழிச்சு வந்து புராணம் பார்க்குறேன் பாயாசத்தை பார்க்குறேன் பாதாம் கீரை பார்க்குறேன்னு சொல்லிட்டு போட்டு தாக்குறாங்க ஒரு மனுஷன் நம்ம கூட இருந்தார் இவர் எவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு பண்ணியிருக்காரு எவ்வளோ விஷயங்களை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு அவருக்காக கொஞ்சம் பேசுவோம் கொஞ்சம் சோறு எடுத்து வந்து வைப்போம் அதெல்லாம் இல்லை இவர் டென்ஷன் ஆயிட்ட அங்கேயே புலம்பிருப்பார் நம்ம கூட அந்த விஷயத்த சொன்னோம் என்னம்மா இப்படி இருக்கீங்க அப்போ உங்கள் கேரக்டர் என்ன ஒரு கேரக்டர் அப்படின்றமா இருந்தது அதை வந்து நீங்கள் வந்து சொல்லி காட்டுறாரு செம்ம டென்ஷனாக இருக்கிற போல இருக்குது இதை வேறு ஜனனுக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா ஏ சாமி மேலே சத்தியமாக நான் அவங்ககிட்டே இதை எது எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு ஒரு ஒருத்தராக வச்சு கலக்கிறாரு எனக்கு சாப்பாடு போட்டது பார்த்தீங்கன்னா ஐஷா தான் கிட்ட நான் சண்டை போட்டிருக்கான்னு அந்த மனசு இருக்க பற்றி அந்த மாதிரி ஒரு மனசு வரவே வராது அப்படி நம்ம குத்தி கட்டுறாரு அதுக்கப்புறம் மணி நான் ரெண்டு மூணு வாட்டி கேட்டால் கூட நீ கால் வலிக்காமல் எடுத்து வந்து கொடுத்துருப்போல்ல அந்த மனசு தான் நீ தான் எனக்கு வந்து எடுத்து வந்து கொடுத்தடல அப்படின்றப்பிள் அது உண்மையில் வருத்தமாக இருக்கும் ஏன்னா தான் இவங்களாம் வந்து கெட்டவங்க இவங்களாம் நல்லவங்க அப்படின்றத தாண்டி நான் ஒரு ஃப்ரெண்டு மேலே வந்து ரொம்ப அன்பாக இருக்கேன் ரொம்ப பாதுகாத்து நான் இது பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னும்போது அவங்க வந்து எனக்கு ஒரு அன்பு செலுத்தலை திரும்ப ரிட்டன் கொடுக்கலன்னா அவன் ரொம்ப வலிக்கும் அந்த வழியை அவர் அங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு என்னும் பண்ணுறது பாஸ்னாலே ஒரு நாடகம் மேடை தானே இதில் நிலைக்கிற உறவுகள் என்னும் ஒழுங்காக இருந்திருக்கு இது வரைக்கும் முதல் நிலச்சிருக்கா காதலே வந்துட்டு புஷ்ஷன்னு போயிடுது இதில் என்னத்தான் சொல்கிறது முதல் உங்கள் மேலே தப்பு நீங்கள் எதுக்கு அவங்க மேலே அவ்வளோ அனுபவம் வச்சீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் அது அப்படியே முடியல அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஸ்கிரிப்ட்காக வந்துட்டு ஜனனியை கூப்பிட்டு பேசும்போது ஜனனி கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்காங்க இவர் கடுப்புலேயே இருக்காரு இரு வெயிட் பண்ணு நான் சொல்கிறத கேள்வி உ அவசரத்துக்கெல்லாம் நான் பண்ண முடியும் அப்படி இப்படி பேசுகிறாரு அவங்க வந்துட்டு முதல் ஒரு வாட்டி கொஞ்சம் கம்முன்னு இருந்தாங்க அதுக்கப்புறம் வெயிட் பண்ணணும் அப்போ குளிச்சுட்டு வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அப்படியே முடியுது அதுக்கப்புறம் அந்த கிராண்ட் ஃபேனாலே ஸ்டார்ட் ஆகுது ஒரு ஒருத்தரும் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க இதில் வந்துட்டு ஷிவின் அண்டு மதன் சூப்பராக பண்ணாங்க பட் அவங்க வந்துட்டு ஒரு சில பேர் கருத்து வச்சாங்க அந்த ஜட்ஜஸ் என்னென்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றது எங்களால் வந்து உணர முடியல அப்படின்னு அதே மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆச்சு ரெண்டு பேரும் நடிப்பு நல்லா இருந்துச்சு ஆனால் அவங்க என்ன கன்வே பண்ணுறாங்கன்ற விஷயங்கள் நம்மளுக்கு ஒன்றுமே புரியல அது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு அதே மாதிரி அவங்கக்கிட்ட வந்து சில பணங்கள் பறிக்கப்பட்டது அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அசீம் வந்து பண்ணாப்பில் சூப்பராக பண்ணார் அதில் வந்து கருத்து கிடையாது இது வந்து ஆல்ரெடி ஒரு ஷார்ட் ஃபிலிமாக வந்திருக்கு செம ஹிட்டான ஒரு இது என்னென்னா ஒரு ஆசிரமத்துலேருந்து ஒரு குழந்தைய தத்தெடுக்கிறாங்க சூப்பராக வளர்க்குறாங்க அவங்களுக்கு குழந்தையிலேருந்து தத்தெடுத்துட்டு சூப்பராக வளர்க்குறாங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தை பெருசாகி வளர்ந்து பொண்டாட்டி பேச்சு கேட்டு சண்டையாகி திரும்ப எந்த இடத்துலேருந்து அந்த குழந்தை எடுத்தாங்களோ அதே ஆசிரமத்தில் போய் அந்த குழந்தை அவங்க அப்பாவை போய் அங்கே போய் விடுது அப்போ அந்த மேனேஜர் அங்கே இருக்கிறவர் சொல்கிறார் என்னங்க எப்படி இருக்கீங்க என்னங்க கடைசியில் இங்கேயும் நீங்கள் வந்துட்டீங்க அப்படினும் போது அவர் வந்து அப்படியே வருத்தப்படுவார் இதே இதே மனைவி இங்கே இருந்திருந்தால் எனக்கு இந்த நிலமை வந்திருக்குமான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அப்படியே கீழே விழுற மாதிரி ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு எப்படிங்கன்னா எடுத்து வந்த இடத்துலேயே வந்துட்டு அந்த மகனே வந்து திரும்ப அவங்க அப்பா அவங்க விட்றாரு ஆனால் அங்கே வந்துட்டு அந்த மேனேஜர் வந்து அந்த பையன்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு விஷயத்தை காமிச்சிருப்பாங்க அந்த ஷார்ட் ஃபிலிமில் செமையாக இருக்கும் ரொம்ப டச்சபிளாக இருக்கும் பட் இங்கே அதை காமிக்காமல் விட்டாங்க எல்லாருமே ரொம்ப கிளாப்ஸ் பண்ணாங்க பட் அதுலேயும் விக்ரமன் குற்றம் கண்டுபிடிக்கிறார் என்ன சொல்கிறாருன்னா அது வந்துட்டு தப்பாக நீங்கள் வந்துட்டு அந்த அநாத இல்லத்தில் இருக்கிறவங்களாம் தப்பாக போட்ரி பண்ணுற மாதிரி இருக்கான் இதில் என்னங்க தப்பாக போட்ரி பண்ணுற மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அதில் தான் வந்து அந்த பையனுக்கு வந்து அவர் அநாத ஆசிரமத்தில் இருந்தார்ன்ற விஷயமே தெரியாமல் வளர்த்துருக்காங்க அப்படின்னும் போது அங்கே வந்துட்டு அது தப்பாகவே போட்ரி ஆகாது கண்வையே ஆகாது இவருக்கு ஏதாவது நாங்கள் வைக்கணும் அப்படின்ற மாதிரியே ஒரு குற்றம் கண்டுபிடிக்கணுன்ற மாதிரியே ஆனால் ஏடிக்கை வந்துட்டு எனக்கு தப்பாகவே தோணலைன்னு ஈவன் அந்த பக்கம் ரக்ஷிதாவும் சொல்கிறாங்க ரக்ஷிதாக்கு அக்சீபம் சுத்தமாக பிடிக்காது அவங்களே சொல்கிறாங்க இல்லை இல்லை கரெக்டாக இருந்துச்சு இருந்தாலும் வரும் இல்லை இல்லை நான் சொல்ல வேண்டிய கருத்தை நான் சொல்லிடுவேன் சொல்லிட்டு தேவையில்லாத அங்கே ஒரு விஷயங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமுதவனம் வேறு லெவலில் வந்துட்டு அவருடைய நடிப்பை கொடுத்தார் உண்மையிலேயே அது பாராட்டக்கூடிய விஷயங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு அம்மா கேரக்டர் அப்புறம் அவரோட கேரக்டர் ரெண்டுத்தையுமே மாற்றி மாற்றி பண்ணார் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் கிட்ட ப்ளே பண்ண விதங்கள் பயங்கரமாக இருந்துச்சு ஆனால் அவருக்கு ஜனனி மேலே இருக்கிற கோவங்கள் வந்து நல்லாவே தெரிஞ்சுது அப்படியே ஒரு இடத்துல வந்து தட்டை விசிறடிச்சது அதுக்கப்புறம் ஒரு டப்பா டபாவுத்திக்கு மூஞ்சி அடித்ததெல்லாம் ரியலாகவே பண்ணிட்டாப்புல அது அவங்க மேலே இருக்கிற கோவம் கரெக்டாக தெரிஞ்சது அந்த மாதிரி பண்ணக்கூடாது பட் அவருக்குள்ளே அவ்வளோ ஆதங்கம் இருக்குது நான் இவ்வளவு கவனித்த உடனே ஒரு சோறு போட்டியா நீ அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு கோவம் கடைசியில் வந்து எல்லா பர்ஃபார்மன்ஸும் முடிஞ்சு ஃபைனலாக பற்றி நம்ம அமுதவனம் தான் வெண்ணு அப்படி சொல்கிறாங்க உண்மையிலேயே அதுக்கு தகுதியான ஒரு ஆள் தான் செலக்ட் பண்ணுங்கன்னு தான் நம்ம சொல்லணும் அது முடிஞ்சதுக்கப்புறமா யாருக்கிட்ட அதிக பணம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அதுவும் பார்த்திங்கன்னா அமுதவன்கிட்ட தான் இருந்துச்சு ஸோ அவர் வந்துட்டு வின்னர் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க என்னென்ன அவார்டு கொடுக்குற ஃபங்க்ஷன் இதில் வந்துட்டு நம்ம கதிரண்டு தனலட்சுமி தான் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சூப்பராக டைஸ் பண்ணிட்டு போய் லோக்காண்டாங்க அந்த ஆக்டிவிட்டி ஏரியாவில் ஸோ ஸ்டார்டிங்கை பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பெஸ்ட் அவார்டு கொடுக்குறாங்க இந்த மூணு பெஸ்ட்டுமே யார் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமதவனம் கண்டிப்பாக வந்து அது மாற்றுக்கிறது கிடையாது சூப்பரான ஒரு சாய்ஸு ரக்ஷிதா வாங்குறாங்க அப்படி என்ன ரக்ஷிதா பண்ணாங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல போகானந்தக்கெல்லாம் கொடுத்துருக்கலாம் ஏன்னா ஒரு கேரக்டராகவே வாழ்ந்தாப்பில ராமுக்கு கொடுத்துருக்கலாம் ஏன்னா அவரும் கேரக்டராக வாழ்ந்தார் ரக்ஷிதாவுக்கு கொடுக்குறாங்க என்ன கான்செப்டில் பண்ணாங்கன்னே தெரியல அதுக்கப்புறம் இன்னும் ஒரு கொடுமைன்னா மைனா கொடுக்குறாங்க இதுக்கு போய் கணக்கு செவத்தில் போய் முட்டிக்கலாமா இருந்துச்சு மறுபடியும் இருந்தான்ற மாதிரி இருந்துச்சு இவங்க மூணு பேர் ஆல்ரெடி வந்துட்டு இந்த கேப்டன்ஷிப் டாஸ்கெலாம் வந்திருக்காங்க துணியா வாட்டி ஐயோ ராமான்ற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக ஸ்டார்டிங் ஆகுது அந்த வஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸு அப்புறம் நட்சத்திரம் அப்படின்ட்டு நட்சத்திரம்ன்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அசீமுக்கு கிடைக்குது அதுக்கப்புறம் வஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இந்த விஷயங்கள் வருது அதில் வந்துட்டு விக்ரமன் கொ கொடுக்குறாங்க நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை கொடுக்குறாங்க அது வந்து அங்கே அதுதான் தான் ஏன்னா நீங்கள் வந்து இந்த வஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எடுக்கும்போது சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவங்களோட கருத்தை அதே மாதிரி அங்கே சொல்லும் இவங்களோட நடவடிக்கை எப்படி இருந்துச்சு எனக்கு இந்த வாரத்தில் இதை வந்து சரியாக படலை இவங்க இதெல்லாம் இப்படி பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்போ விக்ரமன் கடை சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வாலையாக சொல்கிறாப்பில் வாழையா வந்து இவரும் சொல்கிறாப்புல வாழையா எப்படிலாம் பண்ணியிருக்கலாம் அப்படிலாம் பண்ணியிருக்கலாம்னு அதுக்கப்புறம் போரிங் பர்ஃபார்மன்ஸ் விட்டு நம்ம விக்ரமனை செலக்ட் பண்ணுவோன்னே அங்கே வந்துட்டு எதுக்காக உங்களுக்கு இந்த அவார்டு கிடச்சிது நீங்கள் இதை வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு கதிர்கிட்ட ஒரு டென்ஷனில் வந்துட்டு நான் எப்படி நல்லா பண்ணிருந்தாலும் அங்கே வந்து கொடுத்துருக்க மாட்டேங்குன்னு ஒரே போர் போட்டாப்பில்ல அது தவறான கருத்து இல்லையா எப்படி பண்ணாங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி அசீமெல்லாம் எவ்வளோ கதர் கதர்னு கதை இருக்கணும் உங்களுக்கு நிறைய பேர் ஆதரவுலாம் கொடுத்தாங்க வரைக்கும் ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கே நீங்கள் குத்துற மாதிரி பேசுறது வந்து அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கோம் என்னென்னா இங்கே வந்துட்டு விக்ரமனை யாருமே குத்தம் சொல்லக்கூடாது அவர் குத்தம் சொல்லுவார் எல்லாரையும் பின்பயன் பண்ணுவார் ரவுடித்தலம் பண்ணாதீங்க இங்கே யாரையும் அனுமதிக்க முடியாது சொல்லுவார் ஆனால் இவர் வந்துட்டு அவங்க மற்றவங்க வந்துட்டு அவங்களோட குறைகளை சொன்னால் அக்ஸப் போட மாட்டுறாரு அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது என்ன அப்படி தப்பாக வந்து போற்றி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறார் அது தவறான விஷயங்கள் ஸோ அதில் வந்து எல்லா கொஞ்சம் வாக்குவாதமாவது மணிக்கு விக்ரமனுக்கும் அது முடிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு ஜனனிக்கும் ஒரு விஷயம் கொடுக்குறாங்க யார் யார் கொடுக்குறாங்கன்னா ஏடிக்கை வந்துட்டு கொடுக்குறாரு அசையும் கொடுக்குறாரு இன்னும் ஒரு சில பேர்லாம் சொல்கிறாங்க நம்ம விக்ரமனும் கொடுக்குறாப்புல அந்த கேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக பண்ணியிருக்கலாம் அப்புறம் பூரி பூரி சொன்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் அது வந்துட்டு வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன ஒன்று எல்லாம் முடியுது முடிஞ்சதுக்கப்புறமா ஜனனி வாழ்ன்ற ஸ்டேஜுக்கு வராங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல நான் சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னா எனக்கு நடிப்பு அவ்வளோ வராது அதுக்கப்புறம் இவ்வளோ பேச்சு குறைகள் சொல்லும்போது அவங்களுக்கு அறிவு இருந்தால் அங்கேயே வந்து சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க சொல்கிறது எப்படி இருக்குது அப்படி கேட்டிங்கன்னா இப்போ வந்து இவங்களுக்கு எக்ஸாம் வச்சுட்டாங்க எல்லாரும் போய் தானே தனியாக வந்து எக்ஸாம் இருக்காங்க அங்கே வந்து அந்த மிஸ் தான் இருக்காங்க கிளாஸ் டீச்சர் தான் அங்கே வந்துட்டு மேற்பார்வையாளராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மேற்பார்வையாளரான டீச்சர் வந்துட்டு கரெக்ஷன் பண்ணுறாங்க கரெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம ஜனன்கிட்ட வந்துட்டு நீ இந்த மாதிரி பண்ணியிருக்க உனக்கு மார்க் கம்மியாக இருக்குன்னு சொல்லும்போது அவங்க வந்து மிஸ்ஸை கேட்குற மாதிரி இருக்குது உனக்கு இந்த அறிவு இருந்திருந்தால் நான் எழுதும்போதே நீ வந்து சொல்லியிருக்கலாம்ல அது தப்புன்னு ஏமா உனக்கு போது அறிவு இருக்கா எக்ஸாம் எழுதும்போது எதாவது சொல்லுவாங்களா ம் எல்லாருக்கும் ஒரு கேரக்டர் டெஸ்ட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க யார் பெஸ்ட்டாக பண்ணணும் பார்ப்பாங்களா நீ தப்பாக பண்ணுற இதை மாற்றிக்கணும்னு சொல்லுவாங்களா கொஞ்சமாக அது மூளை யூஸ் பண்ணியிருக்கணும் ம் கேட்டால் வந்து இதுக்கும் வந்து சொம்புத்துக்கிட்டு வந்துடுவாங்க சின்ன பொண்ணுங்க சின்ன பொண்ணு எதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் ஷோக்குலாம் அனுப்புறீங்க பாயில் வந்து நிப்புல வச்சு உட்கார வைக்க வேண்டே வீட்லேயே என்னங்க நீங்கள் இப்படி பண்ணுற மாதிரி இருக்குது சின்ன பொண்ணு நல்லா சாப்பிடுவாங்க ஆனால் வரைக்கும் அழைச்சவரைக்கும் சோறை போட மாட்டாங்க டீலில் விட்டுருவாங்க ஐயோ ராமா இன்னும் இந்த சின்னப்புன்ற போர்வை போற்றி எப்படி தான் இருக்க போகிறாங்கன்னு தெரியல அதுலேயும் வந்துட்டு பாலையா இவர் இவ்வளோ பேச்சு பேசுகிறாரு இவர் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் இதில் அவரால் ஒரு விஷயத்தை வைக்கிறார் என்னென்னா நான் ஒழுங்காப்பலாம் என் பேர் நீங்கள் சொல்லலாமேன்றாரு யாருமே சொல்லலை ஒரு ரெண்டு தான் சொன்னாங்க விக்ரமன் ஒரு வாட்டி சொன்னாப்பில் அதுக்கப்புறம் அவர் வாயவே திறக்கலை அவர் பேர் அதுதான் ஒன்றும் புரியலை இங்கேயும் சொல்ல மாட்டேறாங்க ஆனால் அவர் மேலேயும் வந்துட்டு நெகட்டிவ் ஒரு கருத்து வைக்கிறாங்க பட் என்னுடைய கருத்து என்னென்னா எல்லாருமே அங்கே வந்து சொல்லியிருக்கணும் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் வாழை அவர் சொல்லியிருக்கலாம் ஏன்னா அவர் ஒன்றுமே பண்ணலை ஈவன் விக்ரமனாவது ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணார் அந்த சேஞ்ச் ஆகிற விஷயங்கள் எதுவும் ஒன்று பட் இவர் எதுவுமே பண்ணலையே அதில் கோட்டை விட்டாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் முடியுது பட் கதிரவன் கொஞ்சம் வாய் ஓப்பன் அப் பண்ணப்பல என்னன்னா ஜனனிக்கு சொன்னார் இதை கொஞ்சம் ஸ்போர்ட்டி எடுத்துக்குமா அதே மாதிரி அங்கே இருக்கிற டென்ஷனில் அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண பார்ப்பாங்களா உனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்களா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஜனனி சொன்ன கருத்துக்கு வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற ஏடிக்கு அசீம் எல்லோரும் வந்து தவறு அது மாதிரிலாம் பேசுகிறாங்க அது முடிஞ்சுது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்ரமனுக்கு உள்ளே உறுத்திக்கிட்டே இருக்குது அது எப்படி வந்துட்டு வாழையாக நம்ம கிட்ட பேசுவார் மணி வந்து எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு திரும்ப போறாரு ஏங்க என்னுடைய ஐடியாலஜி பற்றி நான் பேசும்போது நீங்கள் எங்க தலையிடுறீங்க நான் ஒரு அரசியல்வாதின்றாப்புல இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதை எங்கேயுமே பதிவுப்படுறது கிடையாது ஆனால் இப்போ வந்து நான் ஒரு அரசியல்வாதின்றாங்க நம்மளுக்கு என்ன கேள்வினா இந்த பிக் பாஸ்குள்ள எல்லாரும் வர்றதுக்கு காரணம் என்னென்னா தனக்கு வந்து ஒரு ஃபேம் கிடைக்கணும் கிடைச்சி நான் படங்களில் நடிக்கணும் நான் பெரிய ஆளாக வரணும் அப்படின்ற ஒரு ஆசைக்காக வராங்க இவர் வந்து அரசியல்வாதி அப்படின்போது ஒரு பொதுப்பணியில் இருக்கிறவங்க இவங்களுக்கு எதுக்கு பேரும் புகழும் இவங்க வந்து பொதுப்பணியில் இருக்கும்போது பேரும் புகழை வச்சு என்ன பண்ண போகிறாங்க இருக்கிற ஏரியாவில் அவங்களோட விஷயங்கள் இப்போதோ ஏதோ புயல் இந்த நேரத்தில் உட்காந்து இருக்கிற மக்களுக்கு உதவி செய்யலாம் அதை விட்டுட்டு இங்கே வந்து இவரும் புகழுக்கு வந்துடுவாராம் அதுக்கப்புறம் வந்து இவங்க பண்ணுறதெல்லாம் புகழுக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தக்க மேலே வந்துட்டு குத்தவும் செய்வாராம் அப்போ நீங்கள் போடுறதுக்கு பேர் என்னது எதுக்கு நீங்கள் பிக் பாஸ்க்கு வந்தீங்க அரசியல்வாதிக்கு பிக்பாஸில் என்ன வேலை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வனிதவர்கள் கிழ்கிழக்கு கிழ்கிறாங்க ஒரு பக்கம் இவரும் அரசியல்வாதின்னா எதுக்கு பிக் பாஸ்குள்ளே வராரு அப்படின்ட்டு கரெக்டு தானே இவருக்கும் ஒரு ஃபேம் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு விஷயத்தை வேறு பதிவு பண்ணுறாரு ஒரு பொய்யான விஷயம் என்னென்னா எனக்கு நடிப்பை பற்றி தெரியாதுன்றார் ஆனால் இவர் நடித்த ஒரு சீரியல் நினைக்கிறேன் அது வந்து விஜய் டிவிலே வந்து முன்னாடி வந்து ஒளிபரப்பாயிருக்கு இப்படியா பச்சையாக போய் சொல்கிறது யூடியூப் அந்த சோசியல் மீடியான்றது எவ்வளோ பெரிய உலகம் யாராவது பொய் சொல்ல முடியுமா எல்லாருமே அப்படியே பச்சையாக மாட்டிப்பாங்க அது அசீமாக இருந்தாலும் சரி விக்ரமாக இருந்தாலும் சரி ஐஷா இருந்தாலும் சரி தனலக்ஷ்மியாக இருந்தாலும் சரி இவங்க என்னென்ன பண்ணாங்க எல்லாத்தையுமே வெட்ட வெளிச்சமாக போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கிட்டு இருக்காங்க இவங்க உள்ளே வந்துட்டு இஷ்டத்துக்கு போய் அள்ளி எதுக்குன்ற மாதிரி இருந்துச்சு வெளியே வந்ததுக்கப்புறமா தேவையில்லாமல் கொஞ்சம் விக்ரமன் பேசுகிற மாதிரி தான் இருந்துச்சு என்னென்னா மணிகண்டனும் வாய் விட்டாப்பில இல்லைன்னு சொல்ல முடியாது அவர் பாத்ரூம் போகிறதுக்காக போகிறாரு போனதுக்கப்புறமா வந்துட்டு ஏன் பயந்து ஓடுறிங்கு டாப்பில் அவருக்கு டென்ஷன் ஆகிடுச்சு இன்னும் பயந்து ஓடுறீங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கேட்க அதுக்கப்புறம் இவர் ஏதாவது பேச சரி இங்கேயே பேசிட்டு இருக்கேன் நான் வந்துருன்னு சொல்லிட்டு அவர் கலசிச்சு போயிட்டாப்பில் இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது ஏன்னா என்னை பார்த்தா உங்களுக்கு என்டர்டெயினர் மாதிரி இருக்கா அதுக்கப்புறம் கத்தி சண்டை போட்டு ஒரே பிரச்சனையாகி அதுக்கப்புறம் வந்துட்டு மைனாலாம் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக அவர்கிட்ட பேசுகிறாள் அப்படின்னா நான் எதுக்கு பேசணுட்டு போயிடுறாப்புல அதுக்கப்புறம் வெளியே கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க பேசும்போது அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறார் என்னென்னா மணிகண்டன் சொல்கிறாப்புல என்னன்னா விக்ரம் கிட்ட ஒரு பெரிய வீக்னஸ் பண்ணிட்டு என்னென்னா அவர் ஒரு விஷயத்தை வச்சிட்டாருன்னா அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு எல்லாருக்கிட்டே போய் அந்த விஷயத்த பதிவு பண்ணுவாப்புல அதே மாதிரி தான் அவர் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கதிரவன் கிட்ட போய் ஃபஸ்ட் பேசினார் அது எப்படிங்க இனி அவர் இப்படி பேசலாம் என்னுடைய மனசில் இருக்கிற விஷயத்த நான் சொல்கிறேன் இவர் எப்படி அதை வந்து மறுக்க முடியும்னு சொல்லிட்டு அங்கே ஒன்று சொல்கிறாப்புல அதுக்கப்புறம் அசீம் கிட்ட பேசுகிறப்பல அதுக்கப்புறம் ஏடிக்கை கிட்ட பேசுகிறாரு இது எல்லா இடத்தையும் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இவர் வந்துட்டு அசீமை பற்றியோ இல்லை மற்றவங்களை பற்றி பேசும்போது எல்லாரும் வாய மூடிட்டு கேட்கணும்னு நினைக்கிறார் அது தவறு எல்லாருக்குமே எல்லாருமேலேயும் தவறு இருக்கும் அதை வந்துட்டு நம்ம இப்போ எப்படி வந்துட்டு நம்ம ஒருத்தங்கிட்ட வந்துட்டு நீ பண்ண தவறுன்னு சொல்லும்போது அவங்க அதை அக்செப்ட் நினைக்கிறமோ நினைக்கிறோமோ மாதிரி அவங்க மனசில் பட்ட தவறை நம்மக்கிட்ட சொல்லும்போது நம்ம அக்செப்ட் பண்ணணும் அதுதான் மனித நேயம் இல்லைனா அதுக்கு பேர் வந்துட்டு வேறு மாதிரி ஒரு விஷயமா நம்ம சொல்லணும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு எது எப்படியோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேற லெவலான ஒரு டே அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே ஒருத்தவங்க வந்து ஒருத்தங்களை பற்றி குறை சொல்லும்போது இவங்களுக்கு ஜாலியாக இருந்திருக்கும் பட் அந்த குறையை வாங்குறவங்க பாருங்கள் அவங்களுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும் அப்படின்ற விஷயங்கள் இன்றைக்கி வந்துட்டு ஜனனிக்கும் விக்ரமனுக்கும் தெரிஞ்சிருக்கும்ன்ற மாதிரி தோணுச்சு அப்படியே இந்த எபிசோடு முடிஞ்சுது ஸோ உங்களுக்கு இந்த எபிசோடு எப்படி பிடிச்சது அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுக்கு இந்த விஷயத்தில் இந்த எபிசோடில் உங்களுக்கு மனசை பாதித்த விஷயங்கள் என்ன எனக்கு பார்த்திங்கன்னா அமுதவானனுக்கு ஜனனியும் தனலலட்சியும் பண்ணது கண்டிப்பாக நம்பிக்கை துரோகம் அது மட்டும் இல்லாமல் செல்ஃபிஷ் அப்படி சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு இவ்வளோ டீப்பாக இருந்துட்டு அமுதவானலாம் எவ்வளோ பண்ணியிருக்காரு அதை வச்சு நம்ம நிறைய கலாச்சாரிருக்கோம் இன்னமும் குழந்த மாதிரி ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்காருன்னு அப்படி இருக்கும்போது இவங்க வந்துட்டு சாப்பாடை வந்து வெளியில் உட்காந்துட்டு இருக்காருன்னு கவனித்து கொடுத்துருக்கலாம் ஃபஸ்ட்டு சோறு வந்தவுடனே போய் அண்டாவை எடுத்து போட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு அது கொஞ்சம் தவறாக தெரிஞ்சுது மற்றபடி தனலக்ஷ்மிக்கு அவார்டு கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கூத்து ஒரு நடக்குது என்னென்னா கதர்வனுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்க்குலாம் நாமினேட் பண்ணுறாங்க இந்த கொடுமை நான் அங்கே போய் சொல்ல தான் போச்சு சரி உங்களுக்கு இந்த எபிசோட் எவ்வளோ பிடிச்சது உங்களோட கருத்துக்கள் என்ன எல்லாத்தையும் மறக்காமல் சொல்லுங்கள் மறுபடியும் சொல்கிறேன் ரொம்ப சேஃபாக இருங்க பாதுகாப்பாக இருங்க குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக்கோங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய் நண்பர்களே